ஒரு சிறு ஓய்வு கிடைத்தாலும் அரசியல், விளையாட்டு, திரைத்துறை என பல்துறை பிரபலங்களும் புகலிடம் தேடும் ஒரு தேசம் மாலத்தீவு. மாலை போன்று அமைந்துள்ள தீவு கூட்டங்கள் என்பதால் மாலத்தீவு என பெயர் வந்ததாக ஒரு கருத்து கூறப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட தீவுகள் ஒன்றிணைந்து மாலை போல காட்சியளிப்பதை செயற்கைக்கோள் படங்கள் வாயிலாக நாம் காண முடியும். தமிழகத்தின் தென்கோடியிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்நாடு இலங்கை மற்றும் இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. வரலாற்று சான்றுகள் மற்றும் புராணங்களின்படி 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மாலத்தீவில் மக்கள் வசித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. பண்டைய சங்க தமிழ் இலக்கியங்களில் முன்னீர் பழந்தீபம் அல்லது 3 கடல்களின் பழைய தீவுகள் என்று மாலத்தீவுகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி நாகரீகத்தின் போது, அதாவது கிமு 3300 முதல் 1300 வரையிலான காலகட்டத்தில் மாலத்தீவில் மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர். முதன் முதலில் மாலத்தீவில் வசித்தவர்கள் பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. தொல்பொருள் எச்சங்கள் எதையும் அவர்கள் விட்டுச் செல்லவில்லை. அவர்களின் வசிப்பிடங்கள் அநேகமாக மரம், பனை ஓலைகள் மற்றும் பிற அழிந்து போகக்கூடிய பொருட்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும், அவை கால ஓட்டத்தில் சிதைந்து மண்ணோடு மண்ணாக மட்கிப் போயிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அப்போது வசித்த குடிகளின் தலைவர்கள் அல்லது அரசர்கள் கல் அரண்மனைகளில் வசிக்கவில்லை. இதனால் அவர்களை பற்றிய எந்தவிதமான குறிப்பும் இல்லாமலே போய்விட்டது. தெய்விஸ் என்று அழைக்கப்படும் மக்களே மாலத்தீவில் முதன் முதலில் குடியேறியதாகவும், அவர்கள் இந்தியாவில் உள்ள கலிங்காவிலிருந்து வந்தவர்கள் என்றும் ஒரு கருத்து கூறப்படுகிறது. கிமு 269 முதல் கிமு 232க்குள் இந்த குடியேற்றம் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 1980களில் ஏரத்தால் என்னும் ஆட்சியாளர் நடத்திய ஆய்வில் கிமு 2000 ஆண்டு காலகட்டத்திலேயே மாலத்தீவு கடல்வழி வணிகத்தில் முக்கிய பங்கு வகித்தது தெரிய வந்தது. அவரது கூற்றுப்படி சூரிய வணக்கம் செய்த கடல் ஓடிகளே மாலத்தீவின் முதல் குடிமக்கள் ஆவர். இப்போதும் இங்குள்ள பள்ளிவாசல்கள் மக்கா நோக்கி பாராமல் கிழக்கு நோக்கி காணப்படுவதே இதற்கு சான்று என்கிறார் ஏயரத்தால். கட்டுமான பொருள் தட்டுப்பாடு காரணமாக புதிய கலாச்சாரங்கள் தோன்றும் போது பழைய கலாச்சாரத்தின் கட்டடங்களின் அஸ்திவாரத்தின் புதிய கட்டடங்கள் எழுப்பப்பட்டன. இதனால் இப்பள்ளிகள் முந்தைய சூரிய வணக்க கோவில்களின் மீது எழுப்பப்பட்டதாக கருதப்படுகிறது. மாலத்தீவில் கூறப்படும் வரலாற்றின்படி சிங்கள அரசன் கொய்மலா என்பவர் தனது மனைவியோடு கப்பலில் செல்லும் போது சதுப்பு நிலத்தில் கப்பல் சிக்கி அவர்கள் மாலத்தீவில் தங்கும்படி ஆனதாகவும், அந்த இளவரசன் இலங்கைக்கு திரும்பாமல் மாலத்தீவையே தன் ஆளுகை பகுதியாக கொண்டு ஆட்சி நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஜிரவாரு என்பவர்கள் மாலத்தீவை ஆண்டார்கள். இவர்கள் தமிழரின் வழித்தோன்றல்கள் என்று கூறப்படுகிறது. சோழர் ஆட்சி காலத்தின் போது ஜிராவரு இனத்தவர் மாலத்தீவை ஆண்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கிழக்கு பகுதிகளுக்கு சென்ற அரேபிய வணிகர்கள் தங்கள் பயணத்தின் நடுவே மாலத்தீவில் தங்கிச் செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டனர். இஸ்லாமியர்களுக்கு மாலத்தீவு மிகவும் பிடித்துவிட்டது. இதனால் அங்கு தங்களது ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தனர். மாலத்தீவின் கடைசி பௌத்த மன்னரான தோபமி 1153 இஸ்லாத்திற்கு மாறினார். இதனால் மாலத்தீவில் இஸ்லாமியம் பரவத் தொடங்கியது. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகள் பலவும் இந்திய பெருங்கடல் வணிகத்தில் பெரும் பகுதியை தங்கள் வசமாக்கிக் கொண்டனர். பிரிட்டன், பிரான்ஸ், போர்ச்சுகல், டென்மார்க், ஸ்பெயின் என பல நாடுகளுக்கும் இதில் பெரும் போட்டி நிலவியது. ஏற்கனவே மேற்கிந்திய பகுதியான கோவாவில்
அழுத்தமாக காலூன்றி இருந்த போர்ச்சுகீசியர்கள் மாலத்தீவின் மீது கண் வைத்தனர். போர்ச்சுகீசியர்களின் பயன்பாட்டுக்காக ஒரு கோட்டையும் தொழிற்சாலையும் கட்டிக்கொள்ளலாம் என்று அனுமதி அளித்தார் அப்போதைய மாலத்தீவு மன்னர். அப்படி உள்ளே நுழைந்த போர்ச்சுகீசியர்கள் 1558 ஆண்டில் மாலத்தீவை கைப்பற்றினார்கள். அங்கு கிறிஸ்தவத்தை திணிக்க அவர்கள் மேற்கொண்ட முயற்சி கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. மொஹமத் தகருஃபானு அல் ஆசாம் என்பவர் தனது இரு சகோதரர்களுடன் இணைந்து போர்ச்சுகீசியர்கள் மீது தொடர்ந்து கொரில்லா தாக்குதல் நடத்தினார். இதனை தாக்க பிடிக்க முடியாமல் போர்ச்சுகீசியர்கள் மாலத்தீவை விட்டு வெளியேறினர். இந்த வெற்றியை தேசிய தினமாக இன்றளவும் மாலத்தீவு கொண்டாடுகிறது. 1654 ஆண்டில் டச்சுக்காரர்கள் வசம் வந்தது மாலத்தீவு. 1796 இலங்கையிலிருந்து டச்சுக்காரர்களை வெளியேற்றிய ஆங்கிலேயர் மாலத்தீவையும் தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். 1887 ஆண்டு அப்போதைய சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. அதன் பின்னர் சுல்தானின் அதிகாரம் குறைக்கப்பட்டு பிரதமர் பதவி கொண்டு வரப்பட்டது. ஆங்கிலேயர்கள் காலனி ஆதிக்க பகுதிகளை விட்டு வெளியேறி வந்த நிலையில் நவம்பர் 15, 1967 அன்று மாலத்தீவின் அரசியல் அமைப்பை நிர்ணயிக்கும் தேர்தல் நடைபெற்றது. முடியாட்சி முறை தொடர வேண்டுமா அல்லது குடியரசாக மாற வேண்டுமா என நடைபெற்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தின் 44 உறுப்பினர்களில் 40 பேர் குடியரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதன் விளைவாக 853 ஆண்டுகால முடியாட்சி முடிவுக்கு வந்தது. நவம்பர் 11, 1968 அன்று இப்ராஹிம் நசீரின் தலைமையில் குடியரசு மலர்ந்தது. அதன் பிறகு மாலத்தீவை கைப்பற்ற முயன்ற இலங்கை போராளி குழுவை இந்திய ராணுவம் விரட்டிய ஒரு சம்பவமும் நடைபெற்றது. அது இடைவேளைக்கு பிறகு.